ஹலோ காய்ஸ், நான் தான் ஜெகத் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோலோ ட்ராவல் கிடையாது, என் கூட தாத்தாவும் வரப்போகிறாரு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பழனி போக போகிறோம். ஸோ சென்னை டு கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டில் போகிறோம், தென் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு பழனி பார்த்தீங்கன்னா கேபில் போக போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம திங்ஸ்லாம் பேக் பண்ணிடலாம். ட்ரெஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எடுத்து வைக்கணும், அது அப்புறமேல எடுத்து வச்சுக்கலாம். தாத்தாவோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சிடலாம். ஓகே, அவரோட திங்ஸையும் இப்போ எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு தேவையான கேஜெட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் சானிடைசர், பாடி லோஷன், சேஃப்டி கோகிள்ஸ், ஃபோம் அண்ட் க்ளவுஸ். இந்த ட்ராவலில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இபாஸ். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இபாஸ்க்கு அப்ளை பண்ணோம். இபாஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம எதில் போகிறோம், எங்கே ஸ்டே பண்ண போகிறோம், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்குறாங்க. அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சுவலாக ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கிளம்பலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏர்போர்ட்டில் ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி பார்த்தோம்னா இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இண்டிகோ ஃப்ளைட் பார்த்தோம்னா கேட் நம்பர் 3. ஸோ நம்ம கேட் நம்பர் 3க்கு போயிடலாம். உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு பார்த்தோம்னா பெரிய கியூ இருந்துச்சு. தாத்தா சீனியர் சிட்டிசன்ன்றனால எங்களை டேரெக்டாக இந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்டே வந்து விட்டுட்டாங்க. இப்போ பேகேஜையும் செக் இன் பண்ணியாச்சு. டிக்கெட் புக் பண்ணும்போது வீல் சேர் வேணும்னு செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தோம்னா வெளியவே வீல் சேர் தாத்தா கொண்டு வந்துட்டாங்க. இ பாஸ், போர்டிங் பாஸ், அதுக்கப்புறம் ஆரோக்கியா சேது ஆப் இருக்கான்னு செக் பண்ணாங்க. நம்ம வெயிட்டிங் லாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன் மோர் ஃபைனல் செக் இருந்துச்சு. கேமராவில் நம்ம ஐடி கார்டையும் நம்ம ஃபேஸையும் காமிச்சிட்டு உள்ளே போனோம். ஸோ ஃபைனலி பார்த்தோம்னா நம்ம லாபிக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா இன்னும் 2 hours டைம் இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ளவுஸ், மாஸ்க், காகுல்ஸ் அண்ட் ஃபுல் அண்ட் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டேன். ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த ஃபுல் ஃபேஸ் மாஸ்க், சானிடைசர், அதுக்கப்புறம் இந்த சின்ன மாஸ்க்கும் தராங்க. டோட்டலாக பார்த்தோம்னா இந்த 4 packets சானிடைசர் தராங்க. ஓகே, இப்போ இந்த ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் போட்டுடலாம். ஓகே, இப்போ ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ எங்களை தான் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ எங்கள் சீட் பார்த்தோம்னா 4C and 4D. ஸோ நாங்கள் தான் ஃப்ளைட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். ஓகே, இப்போ விண்டோ ஓப்பன் பண்ணலாம். ஃப்ளைட்டில் பார்த்தோம்னா எல்லா சீட்ஸுமே ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இவ்வளோ ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சே பார்க்கல. ஸோ ஃப்ளைட் பார்த்தோம்னா ஆன் டைமில் டேக் ஆஃப் ஆகுது. ஓகே, இப்போ ஃப்ளைட் பார்த்தோம்னா லேண்ட் ஆக போகுது.
ஓகே, நாங்கள் தான் ஃப்ளைட்டில் இப்போ லாஸ்ட்டாக கீழே இறங்க போகிறோம். இப்போ கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தோம்னா பேகேஜ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஃபார்மில் நம்ம அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அதை ஃபில் பண்ணி முடிஞ்சதையும் செக்கிங்லாம் முடிஞ்சதையும் இந்த கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் கொடுத்துறாங்க. 14 days நம்மளை குவாரண்டைனில் இருக்க சொல்கிறாங்க. விக்க ஹவுஸ் டூர் பார்த்துடலாம். என்ட்ரான் எம்ஏ லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஹால் இருக்குது. அப்படியே உள்ளே போனோம்னா பேக் சைடில் அவுட்டோர்ஸ் இருக்குது. அவுட்டோர்ஸ்லேருந்து மேலே போகிறதுக்கு ஸ்டேர்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் கிச்சன் அண்ட் டைனிங் ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ மேலே போயிடலாம். மேலே பார்த்தோம்னா பக்கத்தில் ரெண்டு ரூம் இருக்குது. அண்ட் இந்த ரூமில் பார்த்தோம்னா அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தோம்னா ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. ஓகே, இதுதான் டெரஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் நான் கீழேருந்து காமிச்சேன். இங்கேருந்து பார்த்தோம்னா தூரத்தில் முருகன் டெம்பிள் தெரியுது. ஓகே, தட்ஸ் இட். நான் இப்போ குளிச்சுட்டு உட்காந்து எடிட் பண்ண I'm falling for you.